கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சங்கீதம் 29:11. இத்தாலி தேசத்திலிருந்து அமெரிக்காவில் குடியேறியவர் ஒருவரின் மகன் ஜோசப் ரோலினோ ஆவார். 2010 ஜனவரி 11 இவர் வீட்டை விட்டு வெளியேறி தெருவில் நடக்கும் பொழுது வாகனம் ஒன்று மோதியதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே மரித்து போனார். இது மிகவும் துக்ககரமான சம்பவமாக கருதப்பட்டது. ஏனென்றால் இவர் சாதாரண மனிதர் அல்ல. 1920 இவர் உலகிலேயே பலசாலி என்ற பட்டம் பெற்றவர். 5'5" உயரமும் 68 கிலோ எடையும் உள்ள இவர் 215 கிலோ எடையை தனது பல்லினால் கடித்து நகர்த்துவார். 1451 கிலோ எடையை தனது முதுகினால் தள்ளுவார். அவருடைய விரலின் பலம் ஆச்சரியப்படத்தக்கது. ஒருமுறை ஒரு விரலினால் 288 கிலோ எடையை தூக்கினார். இவர் 2 அமெரிக்க இராணுவத்தின் சார்பில் சண்டையிட்டுள்ளார். வீர தீர செயலுக்காக அநேக பதக்கங்களும் பெற்றுள்ளார். ஒருமுறை சண்டையிட்டு கொண்டிருந்த பொழுது அவரது உடன் வீரர்கள் காயப்பட்டு கொண்டிருந்தனர். உடனே இவர் ஓடிச் சென்று பக்கத்திற்கு 2 கைகளில் அணைத்து தூக்கி கொண்டு பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சேர்த்தார். இப்படி பலமுறை செய்தாராம். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்த இவர் மழையானாலும் வெயிலானாலும் காலையில் 8 கிலோமீட்டர் நடப்பார். பொதுவாக எவரையும் பேட்டி காண அனுமதிப்பது இல்லை. 2008 அவரது 103 பேட்டி கொடுத்தார். தான் பலசாலியாக பிறந்ததாக கூறினார். 103 பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது 25 சென்ட் காசை பல்லினால் கடித்து வளைத்து விட்டார். இவர் குத்துச்சண்டை வீரராகவும் இருந்துள்ளார். இவர் ஒரு சைவ உணவு சாப்பிடுபவர் என்பது கூடுதல் தகவல். அவர் வாழ்நாள் முழுவதும் மது குடித்தது கிடையாது, புகைப்பிடிக்கும் பழக்கமும் கிடையாது. வாகன விபத்தில் சிக்காவிட்டால் ஒருவேளை இன்னும் உயிருடன் இருக்கலாம். வேதாகமத்தில் பலசாலியான சிம்சோனை பற்றி படிக்கிறோம். அவனும் திராட்சரசம் மதுபானம் தீட்டானது ஒன்றும் புசியாதவனாக இருந்தான். அவன் தனக்கிருந்த பலத்தை தேவனுக்காகவும் சில நேரங்களில் தவறாகவும் பயன்படுத்தினான். தேவன் தந்த மாம்ச பலன் உங்களுக்கு இருந்தால் அதை எப்படி உபயோகிக்கிறீர்கள்? தேவன் நம் அனைவருக்கும் மாம்ச பலன் அல்ல, ஆவிக்குரிய பலன் கொடுப்பவராக இருக்கிறார். அந்த பலத்தினால் நாம் சாத்தானை வெல்லவும் பாவத்தின் மேல் வெற்றி சிறக்கவும் முடியும். எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசியர் 1:11. தேவ வல்லமையினால் பலப்பட ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.